ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருடன் என்ற கருடாழ்வார் இந்து சமய புராணங்களில் கடவுளாக விளங்குகிறார். பெருமாளின் வாகனமாகவும் அவரது கொடியில் சின்னமாகவும் இருக்கிறார் கருடர். பெருமாள் கருடனை பார்த்து, வெற்றியின் அறிகுறியாக நீ என் கொடியிலும் இருப்பாய் என்று கூறி வாகனமாக ஏற்றுக்கொண்டார். திருவிழா காலத்துல வந்து பெருமாள் நம்ம பல்வேறு வாகனங்களை தரிசிச்சிருப்போம். கருட வாகனத்துல பெருமாளை தரிசிப்பது மிகவும் விசேஷம் அப்படின்னு புராணங்கள்ல கூறப்படுறாங்க. வைஷ்ணவர்களின் மாபெரும் நம்பிக்கை என்னன்னா, கருட வாகனத்துல பெருமாளை தரிசிப்பதால் நமக்கு வந்து மறுபிறவியே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. பெருமாளுக்கு வந்து சாமரமாக, அதாவது காற்று வீசப்படுறவர் வந்து கருடர் தான். ஆழ்வார்கள்ல பெரியாழ்வார் தான் கருட அம்சமாக போற்றப்படுகிறார்கள். கருடர் வந்து பார்ப்பதுக்கு இரு ரெக்கைகளுடன், அதுக்கப்புறம் மனிதனை போன்ற தோற்றம் கொண்டு, வளைந்த மூக்குடன் பெருமாள் கோவில்ல வந்து நின்ற நிலையில வந்து அவர் காட்சியளிப்பாரு. அதுக்கப்புறம் பெருமாளை தன் வாகனத்துல சுமந்து செல்லும் போது அவர் அமர்ந்த நிலையில காட்சி தருவாரு. உபவாசம் செய்தால் தீராத நோயெல்லாம் தீர்க்க வல்லவர் என்று கருட தண்டகத்தில் கூறப்பட்டிருக்காங்க. கருட பஞ்சமி தினத்துல திருமணமான பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுடைய மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்னு நம்பப்படுறாங்க. கன்னி பெண்கள் விரதம் இருந்தால் அவங்களுக்கு திருமண தடை நீங்கி வாழ்க்கை துணை நல்லா அமையும். குடும்பத்துல சுப விசேஷங்களும் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. கருடனின் திரு அவதார நாள் தான் கருட பஞ்சமி.